நாட்டுப்பற்றாளர் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் உள்ள பிரசவ வார்டின் கழிப்பறையில் இரு வாஷ்பேஷனில் கழிவு நீர் நிறைந்துள்ளது. தக்காளி கருவேப்பிலை அடைத்து கழிவு நீர் செல்ல வழியில்லாமல் நீர் தேங்கியுள்ளது. அந்த நீரின் நாற்றத்தில் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. மேலும் பிரசவித்த பெண்களின் அட்டெண்டர்கள் போடும் பார்சல் குப்பைகள் கழிவறையின் முன் உள்ள குப்பை பக்கெட்டுகள் நிறைந்து குப்பைகள் கீழே சிதறி கிடக்கின்றன. கழிவறை சுகாதார பணியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. பிரசவ வார்டின் வெளியே உள்ள இரு குப்பை பக்கெட்டுகளும் நிறைந்து கீழே அங்கும் இங்கும் சிதறி கிடக்கிறது. அதில் கொசுக்களும் ஈக்களும் மொய்த்து கொண்டுள்ளதை நேரில் பார்க்க முடிந்தது. போவோர் வருவோர் மூக்கை பொற்றியபடி செல்ல வேண்டியுள்ளது. இதை அரசு மருத்துவமனை அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றாலாவது மருத்துவமனை வார்டுகளின் சுகாதார பராமரிப்பு மேம்படும் என்று அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோவை மாவட்டம் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மைய ஆலோசகர் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் முதன்மை செய்தியாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களின் புதிய விரிவாக்க ஸ்ரீ கிருஷ்ணா மாவுமில் தொழிற்கூடம் திறப்பு விழா கோவை டிஎன் புது சீரநாயகன் பாளையத்தில் நேற்று 18/1/2023 காலை சீரும் சிறப்புமாக நடந்தது. இதில் நுகர்வோர் அமைப்பின் தலைவர் பத்திரிகையின் ஆசிரியர் டி செல்வம் மற்றும் தலைமை நிர்வாகிகள் பி எஸ் சுரேஷ், குருசாமி, சுப்பையா, ஜமால், ஜெயச்சந்திரன் மற்றும் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 2023 ஜனவரி தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எம்பி வெங்கடேசன், நடிகர் சூரி மற்றும் நீதி அரசர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 10 சுற்றுகளில் 823 காளைகள் பங்கேற்றன. ஜல்லிக்கட்டில் 26 காளைகளை அடக்கி முதலிடத்தை பிடித்த வீரர் அபிசித்தருக்கு நிசான் மேக்னெட்டிக் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 20 காளைகளை அடக்கிய வீரர் ஏனதி அஜய்க்கு 2வது பரிசும், 12 காளைகளை அடக்கிய ரஞ்சித்திற்கு 3ம் பரிசும் பேட்டரி பைக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த காளைகளுக்கு பரிசாக புதுக்கோட்டை கைக்குறிச்சியை சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு கார் வழங்கப்பட்டது. சிறந்த காளைக்கான 2ம் பரிசு சுரேஷிற்கு வழங்கப்பட்டது. மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் 3 இடங்களில் 3 நாட்கள் விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடந்து முடிந்தது. அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் தென்மண்டல மாநாடு தூத்துக்குடி தெற்கு பீச் ரோடு பெல் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனிடம் சிறப்பு விருந்தினர் விருதை தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரான்சிஸ் வழங்கினார். நிகழ்வில் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்க தூத்துக்குடி மாவட்ட தலைவர் லூயிஸ் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர் மார்க்கின் ராபர்ட், பத்திரிகை தொலைக்காட்சி கூட்டமைப்பு பொருளாளர் எஸ்டி கணேசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வரலாற்றில் இன்று ஜனவரி 19/1966 இந்தியாவின் பிரதம மந்திரியாக இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் 2வது பிரதமராக பதவி வகித்து வந்த லால் பகதூர் சாஸ்திரி மரணமுற்றதை தொடர்ந்து சாஸ்திரி அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் மகள் இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டார். எனினும் அவர் பிரதமராக குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது ஜனவரி 24ம் தேதியாகும். அந்த இடைக்காலத்தில் குல்ஜாரிலால் நந்தா தற்காலிக பிரதமராக பதவி வகித்தார். நாட்டுப்பற்றாளர் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள்.